கவி சக்கரவர்த்தி கம்பனின் பெருமையை பறைசாற்றும் காரைக்குடி கம்பன் மணிமண்டபம் கம்பராமாயணத்தை எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பனின் பெருமையை தமிழ் கூறும் நல் உலகிற்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் காரைக்குடி கம்பன் மணிமண்டபம் இந்த மண்டபத்தை உருவாக்கியவர் கம்பன் அடிப்பொடி ச கணேசன் கவி சக்கரவர்த்தி கம்பன் தமிழ்நாட்டில் கிபி ஆயிரத்து நூற்றி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பதில் வாழ்ந்த புகழ்பெற்ற தமிழ் கவிஞராவார் சமஸ்கிருதம் தமிழ் போன்ற பழங்கால மொழிகளில் கற்றறிந்த கம்பன் ராமாயண காவியத்தின் தமிழாக்கத்தை எழுதி புகழ்பெற்றார் கம்பராமாயணம் என்று அழைக்கப்படும் இது தமிழ் மொழியின் மிகப்பெரிய காவியங்களில் ஒன்றாகும் கம்பன் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை செட்டி பகுதியில் கழித்தார் நாட்டரசன் கோட்டையில் மறைந்தார் இங்குள்ள கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் கம்பன் சமாதிக்கு சென்று அங்குள்ள மண்ணை எடுத்து தங்கள் குழந்தைகளின் நாக்கில் பூசினால் அவர்களும் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்புகிறார்கள் மேலும் கம்பனை கௌரவிக்க அவரது பெரும் பக்தரான கம்பன் நடிப்பொடி ச கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பாரம்பரிய நகரமான காரைக்குடியில் ஆண்டுதோறும் இலக்கிய விழாக்களை நடத்த தொடங்கினார் கம்பன் மணிமண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது தமிழ் மாதம் பங்குனி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் கம்பன் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் கம்பன் விழா நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது